ஏன்னா உன்னோட கதை தான் மக்களுக்கு எல்லாமே தெரியுமே. இரு இரு இன்னும் போட்டு காட்டுறேன், இன்னும் கேளுங்க மக்களே, அவன் என்ன பேசுறான்றத கேளுங்களேன். இங்கிலீஷ் வந்து பேசலையா? சரி மணிமாறன், நான் கூப்பிடுறேன், நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கலாமா? அதெல்லாம் சொல்லவே இல்லையே. தலைவர்கள் பாத்துருப்பாங்களே வீடியோல, அப்ப முன் வரலையே. நான் தலைவர், அதுக்கெல்லாம் முன் வரல. இப்ப இந்த கேள்வி கேட்டா ஆபீஸ் வாங்க, ஆபீஸ் வாங்க, ஆபீஸ் வாங்க. ஏன் பொதுவா வச்சத பொதுவாவே சொல்லட்டும், மக்களுக்கு பொதுவா தெரியட்டும். பொது தேர்தல்னா என்ன அர்த்தம்? பொது தேர்தல்னா தலைவர்கள் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்க, எப்படி மக்களை போய் நேரா சந்திப்பாங்க, அதான் பொது தேர்தல். நீயும் ஒரு தலைவன் தானே, இப்ப மக்களுக்கு பிரச்சனை, மக்கள் கேட்கறாங்கடா, மக்கள் உருவம் தானே நீ, இந்த மாதிரி காசு வந்து பிரச்சனை எங்க போணுச்சு, நேராவா? தலைவர்கள் எப்படி நேரா இறங்கி வந்து ஓட்டு கேட்கறாங்களோ அதே மாதிரி மக்களுக்கு பிரச்சனை, நீ நேரா இறங்கி வந்து தலைவரை பாரு, அதான்டா உண்மையான ஒரு வழி. அம்மாவா இல்லையா? அந்த வழி விட்டா வேற வழி கிடையாது, நீ வா நேர்ல. இதையும் கேளுங்களேன், அவனுக்கு ஆபீஸ் இருக்கான், எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. வீடியோ போட்ட பொம்முட ஆர்வமா இருக்காங்களே, நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. சரி, திரும்ப நான் ஒரு வீடியோ போடுவேன்னு சொன்னீங்களா? வீடியோ தானே. அப்ப இவனுக்கு வீடியோ போடுறதுக்கு இவனுக்கு ஏன் ஆபீஸ்க்கு வரலாமே? நாங்க தான் மைக்கா ஆபீஸ் போகணும்னு அவசியம் இல்லையா? நான் மைக்கா காரணம் இல்ல, மைக்காவை வெறுக்கிறவன். ஓகே, அப்ப நான் மைக்கா ஆபீஸ் போனா எனக்கு என் என்ஜிஓ ஆபீஸ் இருக்கு, நானும் ஒரு தேசிய தலைவர் தான். கப்பாங்க சார், என்டி ஒரு 340 மெம்பர் இருக்காங்க, புரியுதா தலைவரா? 340 மெம்பர் இருக்காங்களா? என்னைக்காவது ஒரு மூஞ்ச நீ காண்பிருக்கியா? உன் கூட ஒரு கை உடஞ்சா இருப்பான், அவன் மூஞ்ச தாண்டா எல்லாத்துக்கும் தெரியும். மற்றபடி 340 பேர் பார்த்து, 340 பேர் மெம்பர் இருக்காங்க, இருக்காங்க அந்த நாட்டில். எங்கே? மொத்த என்ஜிஓவில் இருக்காங்க, மொத்த அரசியல் கட்சியில் இருக்காங்க, உன்னை சுற்றி எவனுமே கிடையாது. ஓகேவா? சரி, இன்னொன்று, இன்னொரு வாய்ஸ் நோட் காட்டுறேன், அதையும் நீங்கள் கேளுங்க மக்களே. அப்புறம் ஒரு நம்பர் வந்து அவனை வந்து வாய்ஸ் நோட்டில் கூப்பிட்டுருக்கீங்க வாட்ஸ்அப்பில், வாடா மீட் பண்ணுவோன்னு. அதுக்கு அவர் வந்து சொன்ன பதில் பாருங்களேன், அவர் என்ன பதில் சொல்கிறான்ட்டு பாருங்க, நீங்களே கேளுங்க. அவர் எங்கே, நான் இருக்கிறேன் அங்கே, உனக்கு அவ்வளோ பயம் இருக்காடி, சும்மலையும் அவனை அடிச்சு ஓட வர்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது காரணம் இருக்கும் நாங்கள் வர சொல்கிறதுக்கு. நீ மூடிடுங்க வா, மூடிடு வா, என் சும்மாரில் 10 பேர் இருந்தால் தான் நீ உட்காருவியா? அந்த தான் இருக்க மாட்டியா சும்மோரா? இங்க வந்தியாச்சும் பரவாயில்ல, நான் ஒண்டிதான் இருப்பேன், அங்க வந்தனா நீ எங்கேயும் ஓட முடியாது. அதோட அப்படி ஆமாவா? அதனால இங்க வா, ஏன்னா நீ வந்து பொட்டையனங்களோட கூட்டம், யாரு ஜோசப் சந்தோஷ் மாரி பொட்டையன கூட்டம், அதனாலதான் இப்ப நான் கரெக்டா செய்யறது. உனக்கு அனுப்பிட்டேன் அந்த லொகேஷனுக்கு வா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என்ன பாக்குறதா இருந்தா என்ன கூப்பிடுறதா இருந்தா எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பு பாரு, இன்னும் நீ பேசியிருக்க வாய்ஸ் நோட்டில், இன்னும் கேளுங்க மக்களே. தம்பி நீ வா, நான் வரவேணும்னு சொல்லி உன்ன, நீ வா, உன வரவேற்கிறாரு அவரு, என்னைக்கு வரேன்னு மட்டும் சொல்லு. பாருங்க எவ்வளோ வந்து அழகாக வந்து கூப்பிட்டுருக்கீங்க வா அப்படின்ட்டு, ஆனால் இவன் வந்து லொக்கேஷன் கொடுத்துருவான், எனக்கு இப்போ தான் தெரியுது அவனுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு. பட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கம்பி கட்டுற கதையில சொல்லிக்கிட்டு இருப்பேன்? ஓகே, என்ன கேட்டால் கமலேஸ்வரன் வந்து வீடியோ செஞ்சு போட்டாங்க. பட் ஐ டெல் யூ கமலேஸ்வரன், அவன் வரமாட்டான், அவன் வரவே மாட்டான். இது வந்து 100% நான் சொல்கிற உண்மை, அவன் வரவே மாட்டான். வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் உனக்கு தெரியும், தெரியுங்களா? இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் காட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வீடியோ டாக்குமெண்ட் நீங்கள் காமிச்சாலும் கூட அவன் பதிலுக்கு ஒரு ஒரு விட்ட தூக்கி போடுவான், ஒரு கம்பி கட்டுற கதை சொல்லுவான். என்னன்னா, நம்ம பார்க்கலையே வீடியோவில் காமிச்சு என்ன இருக்குது, நேரில் காமிச்சோம், அப்போ நேரில் வா, வந்து பாரு, அப்போ தானே உனக்கு தெரியும் பண்ணி. ஓகே, ரொம்ப நீட்டாக போகுது, இதோட முடிச்சிருவோம். நன்றி, வணக்கம்.